ஹாய் விவர்ஸ், இன்னைக்கு நம்ம பார்க்க போற ஒரு ஆன்மீக தகவல் என்னன்னா, அர்ஜுனனிடம் இருந்த ஆணவத்தை கிருஷ்ணன் எப்படி எரித்தார். பாரத போரின் முடிவில் கிருஷ்ணன் தேரில் அமர்ந்தபடியே, அர்ஜுனா, போர்தான் முடிந்து விட்டதே, இனியும் ஏன் நின்று கொண்டிருக்கிறாய், தேரை விட்டு இறங்கு என்றார். அதற்கு அர்ஜுனனோ, மைத்துனா, நீ என்னை போரில் வெற்றி பெற செய்தாய், மகிழ்ச்சி. ஆனால் வெற்றி பெற்றவனை தேரோட்டிதான் கையை பிடித்து இறக்கிவிட வேண்டும் என்ற சம்பிரதாயம் உண்டே, அதை மறந்துவிட்டாயே. அப்படி எனக்கு நீ செய்தால் எனக்குத்தானே பெருமை, நீயோ என்னை கீழே இறங்கு என்று ஆணையிடுகிறாய், இது என்ன நியாயம் என்றான் அர்ஜுனன். அர்ஜுனனின் வார்த்தைகளை கிருஷ்ணன் காதில் வாங்கி கொண்டதாகவே தெரியவில்லை. தேரை விட்டு இறங்கு என்றார் கண்டிப்புடன். வருத்தத்துடன் அர்ஜுனன் கீழே இறங்கினான். கிருஷ்ணனோ, தேரின் பக்கத்தில் நிற்காதே, சற்று தள்ளி நில் என்றார் அதட்டலுடன். அர்ஜுனனால் கிருஷ்ணனின் அதட்டலை பொறுத்து கொள்ளவே முடியவில்லை. வெற்றி பெற்ற மகிழ்ச்சி கூட மனதை விட்டு அகன்று விட்டது. ஒன்றும் புரியாதவனாய் தள்ளி நின்று வாடிய முகத்துடன் நின்ற அவனை கண்டு புன்னகைத்தார் கிருஷ்ணன். தேரிலிருந்து குதித்து ஓடி சென்று அர்ஜுனனை இருக்க கட்டி அணைத்து கொண்டார். அடுத்த கணமே தேர் தீப்பற்றி எரிந்தது. பார்த்தாயா, தேர் எரிகிறது, அதனால்தான் உன்னை இறங்கச் சொன்னேன் என்றார் புன்முறுவலுடன். தேர் ஏன் எரிகிறது என்று அர்ஜுனன் எதுவும் புரியாமல் கேட்டான். போர் புரியும் போது கௌரவர்கள் உன்மீது பல அஸ்திரங்களை ஏவினர், அவற்றின் சக்தி அளவிட முடியாது. தேரில் நானும் தேர்கொடியில் அனுமனும் இவ்வளவு நேரம் அதை தடுத்து கொண்டிருந்தோம். அதனால்தான் அவை வலிமையற்று கிடந்தன. தேரை விட்டு நான் குதித்ததும் தேர்கொடியிலிருந்து அனுமனும் புறப்பட்டு விட்டான். அஸ்திரங்களின் சக்தி தலை தூக்கியது, தேர் பற்றி எரிய தொடங்கிவிட்டது. உண்மை இப்படி இருக்க, நீயோ போரில் வெற்றி பெற்ற உன்னை கௌரவிக்கவில்லை என்று வருத்தப்படுகிறாய். வெற்றி பெற்றதும் நான் என்ற ஆணவம் உனக்கு வந்துவிட்டது. ஆணவம் அழிவுக்கு வழிவகுக்கும் என்பதை மறந்து விடாதே என்று அறிவுரை கூறினார் கிருஷ்ணர். தேர் பற்றி எரிந்தது போலவே அர்ஜுனனிடம் இருந்த ஆணவமும் பற்றி எரிந்து சாம்பலானது. இறைவன் காரணமில்லாமல் நமக்கு எந்த விதமான கஷ்டத்தையும் தருவதில்லை. இந்த தகவல்கள் உங்களுக்கு பிடிச்சிருந்தா எங்களோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, உங்க கமெண்ட்ஸ் எங்களுக்கு மறக்காம போஸ்ட் பண்ணுங்க. தேங்க்யூ வியூவர்ஸ்.